நரக தேகத்தை பற்றி விளக்கம் சொல்லும் நம் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். நரகத்தையே தள்ள பார்க்கும் அந்த காம தேகத்தை விஷ தேகத்தை நச்சித்தன்மை நரக தேகம் அந்த நரக தேகத்தை வளர்ப்பதற்கு ஒரு புலால் உணவு கொடுத்தால் முன்னமே அசிங்கமாக இருக்கு மறுபடியும் அசிங்கமான உணவு கொடுத்தால் நம்மை வஞ்சிக்கக்கூடிய உணவு கொடுத்தால் ஏற்றுக்கொள்வான கடவுள் அப்போ சைவ உணவு கடைபிடிக்க வேண்டும். அந்த உணவு கடைப்பிடிப்பதற்கு என்ன ஆசை இல்லாமல் முடியாது சில பேர் எனக்கு முடிவே முடியல சில பேருக்கு ஆகவே அந்த சைவ உணவு கடைப்பிடிக்க ஆசை அடியன் சைவனை சைவ உணவு மேற்கொள்ள சொல்ல வேண்டும் அடியன் சைவ உணவு மேற்கொள்ள வேண்டும் சைவனாக வேண்டும் கேட்கணும் நீ ஒன்று கேட்கும் நான் சொல்ல 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 தானே வந்துடும் ஆனால் புலால் உண்ணு இப்போ அந்த பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் சைவ உணவு மேற்கொள்ள வேண்டும் ஒன்று அடுத்து நாமஜபம் செய்ய வேண்டும் நாமஜபத்திற்கு நாமஜபம் செய்து எப்படின்னா அகத்தீசா நந்தீசா திருமல தேவா காலாங்கிநாதா போக மகரிஷியா தீஞான சமுந்தரியா திருநாவுக்கரசரியா பார்த்தா இது தான் வேணும் இல்லை ரொம்ப போய் போயிட்டு இருக்க போதே சொல்லிட்டு போகலாம் இப்படி நான் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து வீட்டில் சொல்லலாம் நேரம் இல்லையா அது அதை பற்றி அவசியம் இல்லை போகும்போதே அகத்தீஸ்வர 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 போதும் யார் ராமைய ஒன்பது கோடி ஞானிகளுக்கு ஆசான அகத்தீசர் ஒன்பது ஞானிகள் ஆசான ஒன்பது கோடி ஞானிகளுக்கு ஆசான அகத்தீசர் அமைச்சரும் போதே ஞானிகள்லாம் பார்க்கிறார் நோக்கம் என்ன நான் குடும்ப சார் குடும்பத்தை இருக்கிறேன் என்றும் குடும்பத்தை இருந்து கொண்டே மணிமக்களோடு இருந்து கொண்டு நாமஜபம் செய்ய செய்ய என்ன ஏற்படுனா எல்லா வகையான இது வறுமையும் தீரும் வறுமை தானே ஒரு மனிதனை கொள்ளுது வறுமை என்ற நோய் வறுமை என்ற நோய் இருந்தால் அறிவு வேலை செய்யாது அடுத்தது நோய் இந்த நோயும் வறுமையும் வந்தால் என்ன செய்யும் மன அமைதி கட்டிவிடும் வறுமையும் நோயும் தீர வேண்டும் அதுக்கு என்ன செய்வார்கள் நாமஜபம் தினம் தியானம் செய்ய செய்ய முதல் வறுமை தீரும் பிறகு முன் செய்த இணையின் காரணமாக இருந்த நோய் தீரும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் அடுத்து வந்து சிந்தி கூட சிறப்பறி உண்டாகும் பத்து நிமிஷம் உட்காந்து சொன்னால் போதும் அகத்தீஷா ஓம் அகத்தீஷாய் நம ஓம் நந்தீஷாய் நம ஓம் திருமுட தேவாய் நம ஓம் கரூர் தேவாய் நம இவன் சொல்கிறேன் இது இந்த நாலு பேர்னு சொல்லு இந்த நாலு பேர் நாம சொன்னாக்கா 400 கோடி பேருக்கு போய் சேர்வது அத்தனை பேரும் ஒரே தன்மை உள்ளவர்கள் தான் இப்போ நாமத்தை சொல்ல 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 அன்பர் கரங்க சுத்த சுப்ரத்தன் சொன்னது போல் வீட்டுக்கு சார்ஜ் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்போ நாமத்தை சொல்ல சொல்ல பாவம் தீருது பாவம் தீர்ந்தால் வறுமை தீரும் நாமத்தை சொல்ல 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 நோய் தீரும் நாமத்தை சொல்ல சொல்ல ஆழ்ந்து சிந்திக்க சிறப்பணி உண்டாகும் நாமத்தை சொல்ல சொல்ல குடும்பத்து ஒட்டும் உண்டாகும் எல்லாம் வெற்றி எல்லாமே வெற்றி அதான் முன்னே சொன்ன எதையும் செய்வார்கள் அவர்கள் எதையும் செய்வார்கள் அவர்கள் எதையும் செய்யும் வல்லமை உள்ளவர்கள் அடித்து பாருங்கள் ஆகவே அதிக நேரம் பேச முடியாது ஆகவே இந்த இந்த சங்கம் வளர்ச்சி காரணமே நாங்கள் தினம் செஞ்சுட்டு வரேன் இப்போ நான் இப்போ இது தவறையில் இருந்துக்கிட்டு இருக்கிறேன் தின தினமும் நான் ஒரு 6 மணி நேரம் கால் மணி உட்காந்து இதே இப்போ தான் திருஞான சமுந்தரையா திருநாவுக்கரசரியா பதஞ்சலி முனிவாக தீசான்னு கூப்பிடுவோம் ஏன்னா என்ன எதுக்கு அவன் கூப்பிடுறேன்னா அடி எனக்கு ஞான சித்திக்க வேண்டும் அதுக்குரிய அறிவும் பரிபக்கணும்னு கேட்டிருக்கிறேன் வைராக்கியம்னு கேட்டிருக்கோம் அதே இந்த அன்பர்களுக்கு இங்கே தொண்டர் தொண்டு செய்கிறார்கள் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க